வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லாருக்கும் மங்களமான சௌபாக்கியமான சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிவராத்திரி என்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு அந்த சிவராத்திரியினுடைய தன்மை, சிவராத்திரியை பற்றிய மேலோட்டமான, அது ஆழமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்காது, அதனால் மேலோட்டமான சில விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சிவராத்திரி அப்படின்றதுக்கு இந்த நூல்களில் புத்தகங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிவராத்திரினா என்ன, ராத்திரி அப்படின்றதுக்கு என்ன தான் தத்துவம் அப்படின்னு இருக்கிறது. அந்த புத்தகத்தில் உள்ளதை அப்படியே உங்களுக்கு நான் வாசித்து சொல்கிறேன், அதான் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். உணவும் உறக்கமும் உயிர்க்கும் பகையாகும். இங்கு உணவு என்பது வினைகளை, அதனை செய்ய தூண்டும் வினைகளையும், திரும்ப திரும்ப பிறக்க நேரும் உயிரினங்களையும் பற்றி பேசப்படுகின்றது. ஆகவே சிவராத்திரியில் ஊன் உறக்கம் ஒழிப்பது என்பது உண்மையில் ஆன்மா வினைகளை வென்று தன்னை உணர்ந்து கொள்வதே ஆகும். அதுதான் அதோட தத்துவம். இந்த சிவராத்திரியில் பெருமானை பூசிக்கும் மார்க்கண்டேயனை பிடிக்க வந்த யமன் உதைப்பட்டு சிவராத்திரி காலங்களில் கொடுமை நிரம்பிய வேடன், ஒரு வேடனும் விழித்திருந்து கண் விழிச்சிருந்து சிவபூஜை பண்ணி அவனும் மேல்கதி அடைந்தான் அப்படின்ற நிறைய கதைகளை நம்ம பார்க்குறோம். சிவராத்திரியில் ராத்திரி அப்படின்னா ஒடுங்கி, உயிர்கள்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய காலம், ரொம்ப ஒரு சிறந்த ஒரு காலம். அந்த காலத்தில் சிவபெருமான் வந்து ஒரு அற்புதமான ஒரு நடனத்தை புரிகிறார். அந்த காலத்தில் தேவி உமையால் உமையம்மை அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுதான் சிவராத்திரி. மிக விசேஷமான ஒரு காலம், வருஷத்தில் ஒரு தடவை வரும், இது ரொம்ப விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அது அதனுடைய அடிப்படையில் அந்த சிவராத்திரியை பற்றி, ராத்திரை என்பதற்கு பூஜித்தல் என்னும் ஒரு பொருளும் உண்டாகும். அதனால் சிவனை பூஜிக்கக்கூடிய அந்த உன்னதமான இரவுக்கு சிவராத்திரி அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. நிறைய விளக்கங்கள் இருக்குது. சரி, குறிப்பாக சுருக்கமாக சிவராத்திரியில் இந்த காலங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து வழிபாடு, என்ன விசேஷமான திரவியங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அபிஷேகம் முதல் காலத்தில் வந்து பஞ்சகவியம், இரண்டாவது காலத்தில் பஞ்சாமிர்தம், மூன்றாவது காலத்தில் பால், நான்காவது காலத்தில் கரும்பு சாறுனால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அபிஷேகம் பண்ணி முடிஞ்சோன்னு அந்த ஆடை உடுத்துவாங்க இல்லையா, முதல் காலத்தில் செம்பட்டு, இரண்டாவது காலத்தில் மஞ்சள் பட்டு, மூன்றாவது காலத்தில் வெண்பட்டு, நான்காவது காலத்தில் நீலப்பட்டு. அர்ச்சனைக்கு என்ன உபயோகப்படுத்துகிறோம், முதல் காலத்தில் பில்வம். பில்வம் இருக்கு தெரியுங்களா, ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். திரிதலம், மூன்று இலைகள் உள்ளது இந்த திரிதலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு இலையை இப்படி வைக்கிறதே சிவனுடைய சிரசின் மேலே, 100,000 சொர்ண புஷ்பங்கள், தங்க புஷ்பங்களை வச்சதுக்கு சமம். இதுக்கு நான் என்ன விசேஷம்னா, இதே மாதிரி தச வில்வம்னு ஒன்று இருக்குங்க, இதுதான் தச வில்வம். இந்த தச வில்வம் சிவராத்திரியில் உபயோகப்படுத்துறது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய சாநித்தியத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த வில்வத்தினால முதற் காலத்துலேயும், இரண்டாம் காலத்தில் குருந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலையினாலேயும், மூன்றாவது காலத்தில் கிளுவை அல்லது விழா இலையினாலையும், நான்காவது காலத்தில் சிறு செண்பகம், செண்பக மலர்களால் செண்பக மொட்டு இருக்கு இல்லையா, அதனால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அடுத்தது இந்த வாசனை பூச்சி, இந்த லிங்கத்துக்கு வந்து வாசனையினால் பூச்சி பூசுவாங்க இல்லையா, முதல் காலகட்டத்தில் இந்த பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரமும் சந்தனமும் குலைத்து சேர்த்து பூசலாம். ரெண்டாவது காலத்தில் அகில் சந்தனம் சேர்ந்த சந்தனம், அகில் கட்டையும் தேய்த்து அதை சந்தனத்தோடு சேர்த்து பூசுறது ரொம்ப விசேஷம். மூன்றாவது காலத்தில் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம், எல்லாமே சந்தனத்தில் தாங்க வருது. ஸ்ரீ சூக்தத்தில் வருது இல்லையா, கந்தத்வாராம் துரதர்ஷ்டாம் நித்ய புஷ்ணாம் கரீஷ்ணி ஈஸ்வரிகும் சர்வபூதானாம் துவாமிகோப பையட்சியம். கந்தம், அந்த சந்தனம், அந்த சந்தனத்தை தான் மூன்றாவது காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான்காவது காலத்தில் புணுகு கலந்த சந்தனம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விசேஷமாக, புணுகு அப்படின்றது ஒரு வகையான விலங்கினத்தில் ஒரு பூனையிலேருந்து கிடைக்கக்கூடியது. அந்த புணுகு கலந்த சந்தனத்தை பூச்சாக, மேல் பூச்சாக பூச சொல்கிறாங்க. நிவேதனம், இப்போ தான் அந்த
அமிர்தம் என்ன பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். முதல் காலத்தில் பால் பொங்கல், ரெண்டாவது காலத்தில் பாயாசம், மூன்றாவது எல் கலந்த சாதம், நான்காவது காலத்தில் சுத்த அன்னம். சுத்த அன்னம்னா சுத்தமான அன்னம், நெய் கலந்து சுத்த அன்னம் கொடுக்கலாம். சரி, இந்த தூபம் காட்டுறாங்க இல்லையா, என்ன புகை காட்டணும் முதல் காலத்தில்? முதல் காலத்தில் சாம்பிராணி, ரெண்டாவது காலத்தில் அகில் புகை, மூன்றாவது காலத்தில் கருங்குங்குலியம், நான்காவது காலத்தில் கற்பூர புகை. அடுத்தது முதல் காலகட்டத்தில் அந்த வேள்வி பொருள் என்னன்னு கேட்குறாங்க. சந்தனக்கட்டை, இரண்டாவது காலத்தில் அகில் கட்டை, மூணாவது காலத்தில் எள்ளு, நான்காவது காலத்தில் லவங்கம். லவங்கம் தெரியல, கறி மசால் பட்டை, அந்த பட்டை லவங்கப்பட்டை அது. சரி, கடைசியாக அந்த தீபம் காட்டுறோம் இல்லையா, இந்த லிங்கத்துக்கு தீபம் காட்டுறது புஷ்ப தீபம் காட்டுறோம் முதல்ல, ரெண்டாவது நட்சத்திர தீபம், மூன்றாவது பஞ்சமுக தீபம், நான்காவது வில்வ தீபம் அப்படின்னு சொல்கிறத காட்டணும். இது வந்து சிவபெருமானுக்கு சிவராத்திரியில் அன்னைக்கு செய்ய வேண்டிய சுருக்கமான, ரொம்ப விழாவரிய கோயிலெலாம் செய்கிறது வேறு விஷயங்கள், அதெல்லாம் பெரிய பெரிய அளவில் செய்வார்கள். ஆனால் இது சுருக்கமாக செய்வதற்கு, அது முறையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்படி செய்கிறது சிறப்பாக இருக்கும். அதை தான் இந்த சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகங்களில் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் ஏறக்குறைய ஒருமித்த ஒரு வழிபாட்டினை உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம விளக்கி கூறியிருக்கோம். இதுதான் சிவராத்திரி அன்றைக்கு நம்ம செய்யக்கூடியது. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சிவராத்திரி அன்று சிவனுக்கு ஒரு லிங்கம், வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தை அபிஷேகம் பண்ணி, உங்களால் இயன்ற அளவுக்கு அபிஷேகம் பண்ணி, உங்களால் முடிந்த அளவுக்கு வில்வம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி வில்வம் ஒரு வில்வத்தை அந்த லிங்கத்தின் மேலே இப்படி சாத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன். லிங்கம்னா இப்படி இருக்கும் இல்லையா, இந்த லிங்கத்தினுடைய இந்த சரசின் மேலே ஒரு லிங்கத்தை, ஒரு வில்வத்தை சாத்துறது ரொம்ப விசேஷம். அல்லது இந்த தச வில்வம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தச வில்வம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சாத்துறது. அல்லது நீங்கள் வந்து சிவனுக்கு உடைய சிவபுராணம் இருக்குது, இந்த சிவபுராணங்களில் வந்து சிவபுராணம்லாம் சொல்லி பாடலாம் சொல்லி அந்த வில்வங்களை சாத்துறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில பேருக்கு கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமான அந்த சிவபுராணம்லாம் சொல்லப்படுகிறது, அதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு, திருமுறை அதெல்லாம் பற்றி பேசப்படுகிறது, முதல் காலத்தில் என்ன ரெண்டாவது காலத்தில் என்னன்னு கேட்கலாம். திருமுறையும் பஞ்சபுராணத்தையும் சேர்த்து இப்போ நீங்கள் பாருங்கள், முதல் காலத்தில் வந்து சிவபுராணம், சிவராத்திரியில் முதல் காலத்தில் சிவபுராணம் சொல்கிறது நல்லது, ரெண்டாவது காலகட்டத்தில் இருநிலநாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல், மூன்றாவதில் வந்து லிங்க புராண குறுந்தொகை, நான்காவது காலத்தில் வந்து போற்றி திருத்தாண்டகம் இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த முதல் காலத்தில் வேதம் சொல்கிறவங்களா இருந்தால் ரிக்கு வேதம் சொல்லலாம், ரெண்டாவது காலத்தில் யஜுர்வேதம், மூன்றாவது காலத்தில் சாம வேதம், நான்காவது காலகட்டத்தில் கடைசி அந்த நான்காவது காலத்தில் அதர்வண வேதம் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அட்சதையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த அட்சதையெல்லாம் முதல் காலகட்டத்தில் அரிசி, ரெண்டாவது காலத்தில் எவை, மூன்றாவது காலத்தில் கோதுமை, நான்காவது காலத்தில் உளுந்து பயிறு, திணை முதலிய ஏழு தானியங்களை சேர்த்து அது அட்சதையாக போடலாம். இன்னொன்றுங்க, இந்த உங்களுக்கெல்லாம் இந்த வசதி, சில பேரெலாம் இப்போ வீட்டில் நிறைய செடிகள்லாம் வைத்திருப்பீங்க, இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன மலர்கள், என்ன பத்திரங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு? வில்வம் தான் சிறப்பு, அதை தாண்டி நீங்கள் பாருங்கள், மலர்களில் திருநீற்று பச்சை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, வாசமாக இருக்கும், வீடுகள்லாம் இருக்கும், அந்த விதையை கூட நீரில் போட்டோம்னா அப்படியே உப்பி வெள்ளையாக வரும். அந்த திருநீற்று பச்சை இலையும் தாமரையும் கரவீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலரையும் சாத்தலாம், ரெண்டாவது காலத்தில் தாமரை வில்வம் சாத்தலாம், மூன்றாவது காலத்தில் அருகு அத்தி தாழம்பூ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவனுக்கு தாழம்பூ உதவாது, ஒரு பொய் சொன்னதுனால உதவாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சிவராத்திரி அன்று தாழம்பூவும் சிவனுக்கு மூன்றாவது காலத்தில் சாத்தலாம் அப்படின்னு இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. என்ன தெரியுங்களா அர்த்தம், எவ்வளவுதான் மக்கள் வந்து எதிரிடையான சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய பரம்பொருள் தான் சிவபெருமான். அதனால் தாழம்பூ மூன்றாவது காலத்தில் உபயோகப்படுத்தலாம், நான்காவது காலத்தில் எல்லா வகையான மலர்களாலையும் அர்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறது. பழங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் வெள்வப்பழம், ரெண்டாவது காலத்தில் பலாப்பழம், மூன்றாவது காலத்தில் மாதுளை, நான்காவது காலத்தில் வாழை முதலிய அனைத்து வகையான பழங்களையும்
நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த நிவேதனம் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதங்களில் கூட காய்கறி அன்னம் கலந்த பலகாரம் முதல் காலத்திலையும், பரமாண்ணம் லட்டு வைக்கிறது இரண்டாவது காலத்திலையும், மூன்றாவது காலத்தில் மாவு நெய் சேர்த்த பலகாரங்களும், நான்காவது காலத்தில் கோதுமை சர்க்கரை நெய் சேர்த்த பலகாரங்கள் வைத்து அவருக்கு பூஜை பண்ணலாம். இதெல்லாம் ஏன் தெரியுங்க இவ்வளோ ஒரு உங்களுக்கு வந்து இதெல்லாம் எல்லோரும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய கோயில்களில் விசேஷமாக நடக்கிறது. நம்மளுடைய அடுத்த தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் சிவராத்திரினா என்ன, ஓ கண்ணு முழிச்சிருக்கிறது அவ்வளோதான் அப்படின்றது, நம்ம நல்லா சாப்பிட்டு கண்ணு முழித்து டீ காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்லாம் இல்லை. நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த நம்மளுடைய வழிபாட்டினுடைய தத்துவங்கள், அது பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான கூற்றுக்கள் என்ன அப்படின்றத அவர்களுக்கு உணர்த்த செய்வதற்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, பல பேர் வந்து அபூர்வாஸ் நிறுவனத்தில் இந்த லிங்கங்கள்லாம் ஆர்டர்களில் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து தேவையாக இருக்குது சிவராத்திரி அன்றைக்கு எங்களுக்கு பூஜை பண்ணி கொடுங்க, அல்லது நாங்கள் சிவராத்திரிக்கு முன்னாலே வந்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. யாரெல்லாம் அபூர்வாஸ் நிறுவனத்தில் வந்து இந்த பொருளெல்லாம் பெற்று சொல்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும், இந்த லிங்கம் பெறக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தசவில்வம் தான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம். நாங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் ஒரு 27 இலையோ 54 இலையோ இந்த தசவில்வங்களை வைத்து லிங்கம் பெறக்கூடியவங்களுக்கெல்லாம் முதல் சலுகையாக கொடுத்துருவோம். அவங்களுக்கு நீங்கள் இந்த லிங்கத்தை வைத்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ருத்ராட்ச இலை, இது தாங்க ருத்ராட்ச மரத்தினுடைய இலை. தேவி பாகவதத்தில் சொல்லும், இந்த ருத்ராட்ச மரத்தை வாழ்க்கையில் அதை காற்று பற்றாலே நம்மளுக்கு 10,000 மடங்கு பாவங்கள் நம்மை விட்டு விலகும்னு சொல்லுது. இந்த லிங்கம் பெறக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு இலை, கூடுதலாக இலை இருந்தால் மற்றவங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் இது கட்டணம்லாம் இல்லைங்க, எல்லாருக்கும் கொடுக்குறோம். எல்லாரும் அவங்க வீட்டில், அதாவது இவ்வளோ நாள் இந்த மாதிரி சிவராத்திரி அன்றைக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடக்காமல் இருந்தால் நீங்கள் நடக்கணும், நீங்கள் நடத்தணும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்றக்காண்டி ஒரு முயற்சி பண்ணி இந்த பொருள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த லிங்கம் வாங்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்தது மீதம் இருக்குது, வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த ருத்ராட்ச இலையும் கிடைக்கும், இந்த தச வில்வமும் கிடைக்கும், இந்த திரிதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இலை உள்ள வில்வமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொருளை வாங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதனால் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த நம்மளுடைய விழாக்கள் பண்டிகைகள் வழிபாடுகள் அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம விளக்கி சொல்லணும். அது எல்லாருக்கும் அதுக்கு தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சால் தான் அடுத்த தலைமுறையெல்லாம் அந்த பாரம்பரியத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு கூறி நிறைய தகவல்கள் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த சிவராத்திரியை பற்றி எத்தனையோ புத்தகங்கள், பழைய புத்தகங்கள்லாம் தேடி கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் நிறைய தகவல் இருக்கிறது. நேரம் கிடைக்கக்கூடிய வேளையில் உங்களோடு நிச்சயமாக பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.